Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸில் பயிற்சி 2.6ல் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 602க்கும் 902க்கும் இடையே நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் காண்க. ஓகேவா, நார்மலாக இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், எஸ்என் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில உள்ள எண்களில் நாளால் வகுபடாத எண்களினுடைய கூடுதல். அப்போ நம்ம ஒவ்வொரு இதையும் நாளால் வகுபடுமா நாளால் வகுபடுமான்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து அப்படி செய்ய முடியாது. அப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 602க்கும் 902க்கும் இடையில உள்ள இயல் எண்களினுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, நான்கால் வகுபடக்கூடிய ஓகேவா எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிச்சு இந்த மொத்த இயல் எண்கள்லேருந்து நான்கால் வகுபடும் எண்களினுடைய கூடுதலை கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது நான்கால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, உங்களுக்கு இப்படி டைரெக்டாக சொல்கிறது புரியலைன்னா நம்ம கணக்கை கவனிக்க பாருங்கள், கணக்கில் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா தீர்வு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 602க்கும் 902க்கும் இடையே உள்ள இயல் எண்களின் கூடுதல். ஓகேவாம்மா, இடையே உள்ள முதல்ல அதுக்கு இடையே உள்ள எண்கள் வந்து என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். இடையே உள்ள எண்கள் ஓகேவா, என்னென்ன எண்கள்லாம் வரும், 602க்கும் 902க்கும் 602க்கு எடுத்தால 603 604 எக்ஸெட்ரா, இங்கே எவ்வளோ வரும், 901. ஓகேவா, இப்போ இதிலேருந்து இது வந்து மொத்த இயல் எண்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள எல்லா நம்பருக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ அதை முதல்ல முடிச்சுக்கிடுவோம். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏங்கிறது என்னது 603, அடுத்தால டிங்கிறது என்னது 604லேருந்து 603 என்ன செய்யணும், கழிக்கணும். கழித்தா நமக்கு என்ன வரும், 1, டி வந்து 1, அடுத்தால கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க, அப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க 901. கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் எத்தனை உறுப்புகள் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏற்கனவே போன வீடியோவிலையும் இதே கணக்கு தான் செஞ்சோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகேவா, எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இப்போ இதில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். எல் வந்து எத்தனை, 603 மைனஸ் சாரி எல் வந்து 901 மைனஸ் ஏ வந்து என்னது 603 பை டி வந்து எத்தனை 1, இங்கே ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ 901லேருந்து 603 போனால் நமக்கு என்ன வரும், 298 கிடைக்கும். ப்ளஸ் 1, கீழே 1 இருந்தால் நம்ம அதை அப்படி விட்டுடலாம். அதாவது நமக்கு எண் வந்து என்ன கிடைக்குதுன்னா 298 கூட 1 கூட்டினா நமக்கு என்னது 299, நமக்கு எண் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதனுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா, எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்று ஏ ப்ளஸ் எல், இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், 299 ஈக்குவல் டு, அதே போல் இங்கே எண் இருக்குது, 299 பை 2 இன்று ஏ வந்து நமக்கு என்னது 603 ப்ளஸ் டி, எல் வந்து நமக்கு என்னது லாஸ்ட் உறுப்பு 901. ஓகேவா, ஈக்குவல் டு 200, இது வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிடுவோம். இன்று இப்போ 603யும் 901யும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா 1504 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதுவும் பெருக்கல்ல தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து வெட்டு கொடுத்துக்கலாம். 1 2 2 7 2 14 மீதி 1 10 2 10 4 2 4. இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த 299யும் 752யும் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சைடில் வந்து நீங்கள் போட்டு பெருக்கி பார்த்துக்கிடுங்க. பெருக்கும்போது 224848 கிடைக்குது. ஓகேவா, இது வந்து என்னதுன்னா 299 உறுப்புகளை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 224848
848 கிடைக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எல்லா எண்களையும் எடுத்துருக்கிறேன். 602 902 இருக்கிற எல்லா நம்பரையும் நான் எடுத்துருக்கிறேன். இன்னும் அடுத்த என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து 4 வகுபடாத எண் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 4 வகுபடக்கூடிய எண்களை முதல்ல நான் எடுக்க போகிறேன். ஓகேவா, 4 வகுபடக்கூடிய எண்கள் இதில் என்ன வரும், இப்போ இதில் வந்து 604 4 வகுபடும், அதுக்கப்புறம் ஒரு 4 கூட்டணும். ஓகேவா, அதுக்கப்புறம் 901 வகுபடுதான்னு பார்க்கணும். 900 வந்து வகுபடும், உங்களுக்கு தெரிலனா இதே போல் போட்டு பார்க்கணும். என்ன 4 வகுபடக்கூடியது, 2 4 8 மீதி 1 10, 2 4 8 மீதி 2 1, 5 4 20 மீதி என்ன இருக்குது 1, இந்த மீதி வரக்கூடாது, வரணும்னா அப்போ இந்த 1 இதில் கழிச்சிடணும். அப்போ 900 வரைக்கும், அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். ஓகேவாம்மா, நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்க, 602 902 இடையேயுள்ள 4 வகுக்கும் அனைத்து இயல் எண்கள் என்னெல்லாம் வரும், 604, அப்புறம் 4 கூட்டி கூட்டி போட்டோம்னா அது எல்லாமே 4 எனர்ஜியை வகுபடும். கடைசியில் உள்ள நம்பர் வந்து 900 நம்ம பார்த்தோம். ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம முதல்ல கூடுதல் கண்டுபிடிப்போம். அப்போ இதுவும் லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, போன இது செஞ்ச மாதிரி தொடர்ந்து இதே அதே போல் செய்ய வேண்டிதான். இதில் வந்து ஏ வந்து ஈக்குவாலிட்டி என்ன வரும், 604 முதல் உறுப்பு. ஓகேவா, அடுத்தது டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ டி ஈக்குவல்ட்டு 4, 4 வகுபடம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வித்தியாசம் வந்து 4 என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். அடுத்தால எல், கடைசி உறுப்பு எல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 900. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என் வந்து என்னன்னு தெரியணும். அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ, எல் வந்து என்னது 900 மைனஸ் ஏ வந்து 604 பை டி வந்து நமக்கு என்னது 4. ஓகேவா, ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 900 604 கழிக்கிறோம், கழித்தா என்ன வரும்னா 296 பை 4 ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ இதை விட்டு கொடுக்கலாம். 1 4 4, 7 4 28 மீதி 1 16, 4 4 16. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 74 ப்ளஸ் 1. அப்போ என் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 74 1 கூட்டினா 75 கிடைக்குது. ஓகேவா, எனும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த 4 வகுபடும் அனைத்து இயலின்களினுடைய கூடுதல். அப்போ SN ஈக்குவல் டு அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டா n பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஓகேவா, நம்ம எல்லாத்துக்கும் மதிப்பு அப்ளை பண்ணலாம். எஸ், என்னோட மதிப்பு வந்து என்னது 75 ஈக்குவல் டு என்னோட மதிப்பு வந்து 75/2 இன்று ஏ வந்து நமக்கு என்னது 604 ப்ளஸ் 900. ஓகேவா, ஈக்குவல் டு 75/2 இன்று 604 900 கூட்டினா என்ன வரும், 1504 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த நம்பர் கூட வெட்டு கொடுக்க முடியாது, இது கூட வெட்டு கொடுக்கலாம். அப்போ 1 2 2 7 2 14 5 2 20 2 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 75/752 கிடைக்குது. இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 56400. இது வந்து எதனுடைய கூடுதல், எஸ் 75 கூடுதல். ஓகேவா, 56400. இப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா 602 902 இடையில் உள்ள எல்லா எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சோம். இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 4 வகுபடக்கூடியது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 வகுபடாமல் மீதி இருக்கிறது எல்லாமே என்னது, 4 வகுபடாத எண்கள். அப்போ என்ன செய்யணும், மொத்த இயல் எண்கள்லேருந்து 4 வகுபடுற இயல் எண்களை மட்டும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 4 வகுபடாத இயல் எண்கள் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஓகேவா, அப்போ நம்ம அதை வந்து எழுதிக்கலாம். எழுதியிருக்கிறேன் பாருங்கம்மா, 602 902 இடையே 4 வகுபடும் இயல் எண்களின் கூடுதல் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா, அதை நான் எழுதியிருக்கேன், 56400. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக இயல் எண்கள் ஃபுல்லாக கூடுதல் கண்டுபிடிச்சது வந்து 224848 4 வகுபடக்கூடிய இயல் எண்களை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே என்னது, 4 வகுபடாத எண்கள். இப்போ 256400 என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 168448 கிடைக்குது. ஓகேவா, 168448 கிடைக்குது. ஓகேவாம்மா, உங்களுக்கு கழிக்க தெரியும் நினைக்கிறேன், தெரியலனாங்க பார்த்துக்கோ. 224848 56400. ஓகேவா, 56400
கழிக்கணும். கழிச்சோன்னா என்ன வரும், எட்டு நாலு, எட்டில் நாலு ஒன்று நாலு இங்கே போகாது. ஸோ இங்கேருந்து ஒன்றை கடன் வாங்கும்போது பதினாலு, பதினாலில் ஆறு போனால் எட்டு, நெக்ஸ்ட்டு 21, பதினொன்று ஒன்று இருக்கும், பதினொன்றில் அஞ்சு போனால் ஆறு, மீதி 1, 1,68,448 முடிஞ்சிடும். ஓகேவா, இதுதான் இயல் எண்களுடைய அதாவது நான்கால் வகுபடாத எண்களினுடைய கூடுதல். ஓகேவா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 602 902 இடையே நாலால் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 602 902 வரைக்கும், ஓகேவா, 602 902 வரைக்கும் உள்ள எண்களை வந்து நம்ம கூட்டி வச்சுக்கிறோம். கூட்டினோம்னா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து நாலால் வகுபடாத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாலால் வகுபடாத எண்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரிஞ்சிடும், எண்டிங்கும் தெரிஞ்சிடும், அது கூட நாலு நாளாக கூட்டிக்கிட்டே போனோம்னா நமக்கு என்ன வந்துடும், நாலால் வகுபடக்கூடிய எண்கள். ஒரு எண் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், முதல்ல நாலால் விட்டு கொடுத்து பாருங்கள், நாலால் வகுத்துட்டுனா அது வந்து நான்கால் வகுபடும் எண்கள், அதிலிருந்து நாலு நாளாக கூட்டிக்கிட்டே போனோம். ஓகேவா, அப்போ ஒவ்வொரு நம்பர் வரும், நாலால் வகுபடுற ஒவ்வொரு நம்பர் என்ன செய்யும் வரும். அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரை கூட்டி நான் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ மீதி உள்ள கூட்டுப்படாத எண்கள் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மொத்த டோட்டல்லிருந்து இந்த நாலால் வகுபடக்கூடியதை கழிச்சோம் அப்படின்னா மீதி உள்ளது நமக்கு என்ன கிடைச்சிரும், அதுதான் இந்த கணக்கில் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவாமா, முதல்ல ஃபுல்லாக இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சோம், அப்புறம் நாலால் வகுபடக்கூடிய இயல் எண்கள் கண்டுபிடிச்சோம், ஃபுல்லாக உள்ள நம்பர்லேருந்து வகுபடக்கூடியதை கழிச்சா மீதி இருக்கிறது எல்லாமே என்னது, வகுபட முடியாத அல்லது வகுபடாத எண்கள். இதனால் அப்படின்னா நான்கால் வகுபடாத அனைத்து இயல் எண்களாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.